Krishnam Dharmam Sanadhanam. எத்தனை பேர் தான் ஆழ்வார்கள் இருக்காங்க, இது யாருக்கா தெரியுமா? குழந்தைகளுக்கு கண்டிப்பா தெரியாது. அவங்க எதை எதுக்காக பிரபந்தங்கள் எல்லாம் பாடுறாங்கன்ற விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் உட்காருங்கப்பா, உட்காருங்க உட்காருங்க. ஏழு
பண்ணிட்டு சொல்லி உங்க நாளை ஆரம்பிக்கணும். அது குறிப்பா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அம்மா அப்பா கிட்ட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி உங்க வீட்டு பூஜை ரூபத்துல இருக்கிற கண்ணா கட்டியோ பெருமாள் கட்டியோ இல்ல ராமன் படம் இருக்கோ அவங்க கட்டியோ கண்ணா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், கிருஷ்ணா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், ராமா ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், எதை சாப்பிடறதா இருந்தாலும் அத பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க சரி, எத்தனையோ விதமான தோஷங்கள் இருக்கும், அத நல்ல விதமா நம்ம எப்படி சாப்பிடறது வேண்டா, எந்த எதை சாப்பிடறதா இருந்தாலும் அது வந்து பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அதனால குழந்தைங்க அவசியம் அதையும் சாப்பிடுங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு நிமிஷம் அல்லது ஒரு நிமிஷமா காண முடியுது கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் சொல்லிட்டு சாப்பாடே போடும். உங்க நீங்க சாப்பிடற சாப்பாடு நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது என்ன உடம்பு வர வேலை செய்யற அதை அப்படி சாப்பிட்டாலே உங்களுக்கு நல்ல சிந்தனை வரும். பகவான் மட்டும்தான் சாப்பிடுறது ரெண்டு வருஷம் பாதுகாப்பு நாம பிறந்தேன் சுவாமி ராமானுஜர் கிட்ட நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றோம்னாக்கா, சுவாமி நான் எவ்வளவோ தப்புதான் பண்ணிட்டேன், நான் ஒரு ஏழை, நான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இனிமேலாம் தேவைக்கு இறக்கணும், என்னை மன்னிச்சு எனக்கு காட்சிக்கணும் சொல்லுவாங்க. இதை அவசியம் கேளுங்க, கேட்டீங்கன்னாக்கா ஒழுங்க அர்த்தம் பண்ணுங்க. என்னை போல் செல்வார் உலகில் உண்டோ, உன்னை போல் பொருட்கள் எல்லாம் உண்டோ, அனைத்துலகமும் வாழ பிறந்த எதிராக மாமுனிவா ஏழைக்கு இறங்கா ஆகி ஜமுனா